Hello everyone, Vanakkam and welcome to Kitchen Secrets. This is Subhashini with you. கணுப்பொங்கல் அன்னைக்கு கலந்த சாதம் எல்லாத்தையும் பண்ணணும். அன்னைக்கு பண்ணுற கலந்த சாதத்துலேருந்து தேங்காய் சாதமும் பச்சை புளி சாதமும் மட்டும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் புளியோதரையெல்லாம் செஞ்சு அதில் சாதத்தில் கலந்து பண்ணுற அளவுக்கு யாருக்குமே டைம் இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக புளியோதரெல்லாம் தனியாகவே பண்ணாமல் குவிக்காக பண்ணுற மாதிரி நான் ஒரு பச்சை புளி சாதம் இன்னைக்கு பண்ண போகிறேன். எந்த கலந்த சாதம் பண்ணுறதா இருந்தாலும் சாதத்தை குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நல்லா பரப்பி வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். இந்த சாதத்தை நான் ரெண்டாக பிரிச்சுட்டுருக்கேன், ஒன்று தேங்காய் சாதத்துக்கும் ஒன்று புளியஞ்சாதத்துக்கும். இப்போது தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு இப்போ நான் வெடிச்சிருத்து இப்போது கொஞ்சம் நிறையாவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், வாசனைக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதோட 1 கப் அளவு நான் திருகின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் கையாலே திருகினது, அதனால் இந்த ப்ரௌன் கலரை திருகாமல் வெறும் அந்த ஒயிட் கலர் வர வரைக்கும் திருக்கியிருக்கேன். ஸோ நீங்களே திருகிறதா இருந்தால் இந்த மாதிரி திருக்கிக்கோங்க, ஏன்னா அந்த ப்ரௌன் கலர் இருந்தால் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்காது. இதை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், இந்த தேங்காயை கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணால் போதும். இதில் தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணதை இதில் போட்டுடலாம். இந்த சாதத்தோட நான் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே எந்த கலந்த சாதமாக இருந்தாலும் சாதத்தை பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வைக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நம்ம வச்சிடலாம். மூடி வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த சாதத்தோட நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். இந்த தேங்காய் சாதத்துலேயும் இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை, நெய் வாசனை, இந்த முந்திரி பருப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தாளிக்கும் போது நீங்கள் நிறைய உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வச்சிடலாம், அடுத்தது ரெடி பண்ணலாம். இப்போது பச்சை புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளியை, இந்த பச்சை புளி சாதத்துக்கு புளியை ஊற வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அளவு நான் புளி எடுத்துட்டுருக்கேன், ஒரு பெரிய பால் சைஸ் அளவு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டு ஊற வச்சுக்க போகிறோம். இது வந்து யூஸ்வலாக நம்ம சாம்பார் ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி தண்ணியாக கரைக்கக்கூடாது, நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கரைக்கணும். இதில் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் மேலே ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி வெந்நீரில் புளியை கரைச்சோன்னா இதில் இருக்கிற சாரெல்லாம் ஈஸியாக வரும். இப்போது இந்த மாதிரி புழிஞ்சு பிசைஞ்சிக்கலாம். இதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் பண்ண புளி தண்ணியில் ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும்.
இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் கண்டிப்பாக தேவை. இந்த நல்லெண்ணெய் தான் சாதத்தில் நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த நல்லெண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, அதோட அரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இதோட 10-15 வேர்க்கடலை. நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன், ஏன்னா நம்ம இதில் எப்படியும் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலை மட்டும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிற அளவு வெயிட் பண்ணணும், பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால. நீங்கள் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கீங்கன்னா இதை உடனே அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம மொத்த காரத்துக்கும் தேவையான காஞ்ச மிளகாய் நம்ம போட போகிறோம். இந்த காஞ்ச மிளகாவை நான் கொஞ்சம் பிச்சு வச்சுட்டுருக்கேன், ஸோ தட் காரம் எல்லாம் ஃபுல்லாக இறங்கும், எண்ணெயிலேருந்து சாதத்துலேயும் இறங்கும். காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நம்ம மொத்த காரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் சாதத்தில் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே யூஸ் பண்ணோம், பட் இதில் வந்து ஒன்லி காஞ்ச மிளகாய் தான். இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணாலே போதும், இந்த காரம் எல்லாம் எண்ணெயில் வந்துடும். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுது, நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இது போட்டதுக்கப்புறமே ஒரு நல்ல வாசனை வந்துடுது. ஏற்கனவே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம்தான் இந்த பெருங்காயத்தூளை போடணும், அதுக்கு முன்னாடி போட்டேன்னா கருகி போயிடும், அதனால் போட வேண்டாம். இந்த நம்ம தாளிச்சது சூடாக இருக்கும் போதே இதில் போடணும். இந்த புளியில் போட்ட உடனே இந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது இந்த புளியில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த பச்சை புளி சாதத்தில் நம்ம புளியை கொதிக்க விடலை அப்படிங்கிறதுனால, இது பச்சையாகவே இருக்குங்கிறதுனால, இந்த சூடாக இருக்கிற எண்ணெய் தான் அதை வந்து அந்த பச்சை புளி ஸ்மெல்லை வந்து போக வைக்கும். இதுவே போதுமானது, இதில் ரொம்பலாம் ரா ஸ்மெல் வரவே வராது. இதில் எடுத்து வச்சிருக்கிற சாதத்து மேலே இந்த பேஸ்ட்டை அப்படியே போட்டு கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா ஊற வைக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த சாதத்தோட இந்த பேஸ்ட்டும் ஊறித்தினாலே அதுவே போதும், நல்லா சூப்பராக ஆகிடும். இந்த ஒரு டேஸ்டியான புளியஞ்சாதமும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.